गजाननं बोधगणाधिसेवितं कवित्तचंभुः पलसारभक्षितं उमासोदं सोहविनाशकरणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। வணக்கம். நிழல் கிரகங்களிலும் சாயா கிரகங்களிலும் சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 23/9/2020லும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆவணி மாதம் 16ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2020லும் ராகு பகவான் மிதுனராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. மேலும் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான 12 ராசிகளோட ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் நம்ம வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து ராசிக்குமான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதன் மூலிமா நீங்கள் மற்ற ராசிகளுக்கும் பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்களையும் எந்த மாதிரியான அசுப பலன்களையும் செய்யும், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு வந்து, அதாவது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன்னு சொல்லுவாங்க, அதே சமயம் சந்திரன் வந்து வளர்ந்து தேயும் கிரகம். ஸோ கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக சேவை மனப்பான்மை அதிகம் பெற்றவராக இருப்பீங்க. நிறைந்த, அதாவது வந்து நினைத்ததை நடத்தி முடித்து கட்டுறதுல வந்து முதலிடம் பிடிக்கிற வாழ் இந்த ராசி கட்டத்திலேயே கடகராசியில் பிறந்தவங்களை சொல்லலாம். ஏற்ற இறக்கம் வாய்ந்த வாழ்க்கையை பெற்றவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களில் பாசிட்டிவ் அமைய போதுன்னு பார்க்குறப்போ, முதல் பாயிண்ட்டு, இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வந்த, அதாவது மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வந்த ராகு பகவான் மறக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க வருகிறார். ஸோ பொதுவாக ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ராகு பகவான் வந்து பல வகையிலையும் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமாக ராகு பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுங்க போது ராகுவுக்கு உரிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான தொழில் வளர்ச்சி ஏற்படுங்கிற மாற்றுக்கருத்தே இல்லைங்க. பொதுவாக வந்து ராகு மற்றும் கேதுவுக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் வந்து நன்மை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கும். குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போது வந்து ஜன ஜாதகத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிக மிக உயர்வான ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ராகு கேது பயிற்சி அமையப்போகுது. அதே சமயம் மற்றொரு நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்தார். வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கார். பொதுவாக வந்து 5ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம்ங்கிறது வந்து புத்திரஸ்தானம்ங்கிறதால புத்திரத்தை புத்திரபாகியத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வந்து இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது வந்து மிக மிக நல்ல அபரிவிதமான பலன்களை கொடுக்க போகுது. பல விதமான நன்மைகளையும் எதிர்பாராத விதமாக பல வழிகளிலும் வந்து நன்மை வந்து சேரும்னு சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கிறது. முக்கியமாக வந்து கடகராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை வந்து அலறிட்டு வந்திருப்பீங்க. அந்த கடன்களை, பழைய கடன்களை அடைச்சி, அதாவது சின்ன சின்ன கடனாக இருந்தாலும் சரி பெரிய கடனாக இருந்தாலும் சரி அதை அடைக்கிற அளவுக்கு வந்து இந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தை வழங்குவார். கடன் சுமையை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிற மாதிரியான வசதி வாய்ப்புகளையும் ராகு பகவான் ஏற்படுத்தி தர போகிறார். அதே சமயம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உங்கள் மூத்த சகோதரர்களாக அவங்களால வந்து எதிர்பாராத நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்து புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு திட்டம் இருந்திருக்கும், அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஈஸியாக செயல்படுத்தலாங்க. அதே சமயம் கடந்த காலத்தில் வந்து இந்த கோர்ட்டு கேஸு, இந்த பங்களி சண்டை, இந்த மாதிரிலாம் அழைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சொத்து பிரிக்கிறதுல நிலுவையில் இருந்திருக்கும். அதெல்லாமே அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் அமையுது. குறிப்பாக கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கும் செயல்திறனும் புத்தி கூர்மையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம், எதிரும் வெற்றி, அதன் மூலமாக மனமகிழ்ச்சிங்கிற மாதிரியான சுப பலன்களே நடக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிச்சின் மூலிமா குழந்தைகள் வகையில் வந்து ஒரு சில மனசங்கடங்களையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்துவார். உங்கள் பூர்வீக சொத்துக்களை வந்து எளிதில் கைக்கு வர முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதே சமயம் பூர்வீக சொத்து வந்து ஏற்கனவே பிரிச்சாச்சு, இல்லை வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவான் பாசிட்டிவாக இருக்கிறதால அந்த பிரச்சனையை முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஆனால் இனிமேல் தான் பிரிக்க போகிறீங்க ஒரு சொத்து அப்படிங்கிற பட்சத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதால வந்து சில சங்கடங்கள், அதனால் அந்த சொத்து நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உறவினர்களால் தேவையற்ற மனசங்கடங்களும் சச்சரவுகளும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் வந்து நீங்கள் உண்டவங்க விளையாண்டு இருந்துக்கிறது நல்லது. உறவினர்களிடம் வந்து உங்கள் பர்சனல் விஷயத்த ரொம்ப அதிகமாக சொல்லாதீங்க.
அவங்க கேட்டு அதனால் வந்து பிரச்சனை தான் வருமே தவிர நீங்களும் அவங்க விஷயத்தில் ரொம்ப அவரை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது போல பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு பார்க்குறப்போ நீண்ட நாட்களில் வந்து இந்த தீர்த்த யாத்திரை போகணும் இல்லை வந்து காசி காயா போயிட்டு வரணும் நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கு பாசிட்டிவாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு கட்டமாக வருவோம். கடகராசியில் பிறந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்தினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை வந்து செஞ்சு தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, கணவன் மனைவி இடையே வந்து அன்பு பெறுகிறது மாதிரியான ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக தடைப்பட்டு வந்த திருமண வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பாசிட்டிவாக அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிருந்தவங்களுக்கு கேது பகவான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சில தடையாக கொடுத்தாலும் ராகு பகவான் 11 இடத்துல இருக்கிறதால வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லலாம். ஒரு சிலர் வந்து புதிய வண்டி வாகனம் வாங்குறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத விதமாக கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது, கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் இது வரைக்கும் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் உடல்நல குறைவுகள் எல்லாமே நீங்கி பரிபூர்ணமாக குணமடைய போகிறீங்கன்னு சொல்லலாம். இப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா உடன்பிறப்புகளாலையும் அதே சமயம் உறவினர்களாலையும் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதையும் வந்து ஒரு சுப செலவு இடத்துல போய்க்க வேண்டியதுதான். சரி ஓகே, கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கும்? இந்த ராகு பெயர்ச்சின்னு பார்க்குறப்போ ஆதாயம் நிறையா கிடைக்கக்கூடிய பணவரவுகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். பூர்வீக சொந்தத்தில் வந்து பேச்சுவார்த்தை முடித்தவங்களுக்கு அந்த பங்கை வந்து வாங்கிறதுல ஒரு சின்ன தடை இருந்திருக்கும், அந்த தடை வந்து வெளியே நிவர்த்தியாகும். அதே சமயம் வெளியூர் பயணத்தின் மூலமாக ஆதாயம் தரக்கூடிய அனுபவத்தை வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது தொழில் சார்ந்து. முக்கியமாக கடகராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரே பாயிண்ட் தான், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதை கடன் வாங்கி தர்றது அல்லது வந்து வெத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு செக் அல்லது பேப்பர் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை ஒருத்தர் ஜாமீனுக்காக முன்னாடி போய் நிற்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் இருந்தீங்கனாலே போதும். குறிப்பாக யாருக்கு கடன் கொடுத்தீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் கடன் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப காலதாமதமாகுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே சமயம் கடகராசியில் பிறந்தவங்க சுயதொழில் செய்கிறவங்க அல்லது வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த ராகுகதி பயிற்சியில் என்ன நன்மை கிடைக்கும்னு பார்க்குறப்போ அதிக வருமானம் காணக்கூடிய வாய்ப்பு இந்த ராகுகதி பயிற்சி நடக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டம் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடு செய்கிறது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் கிடைக்காமல் இருந்த லாபங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த ராகு பகவான் 16 இடத்துல இருக்கும்போது ஏற்படுத்தி தருவார். இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒற்றுமையை கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் எந்த வகையிலையும் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக யூகித்து அதாவது வந்து எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தொழில் சார்ந்த செயல்கள் செய்யும் போதும் அந்த தொழில் சார்ந்த அனுபவம் பெற்றவர்களை கூட வச்சுட்டு செய்கிறதுங்கிறது வந்து மிக மிக உத்தமமாக இருக்கும். மற்றபடி வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் லாபம் எந்த வகையிலையும் தடைப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. முக்கியமாக வந்து இந்த போட்டி தொலைகள் இந்த ஏற்கனவே தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க எனக்கு வந்து போட்டிகள் நிறைய இருக்குது காம்படிஷன் நிறைய சொல்கிறவங்களுக்கு அந்த காம்படிஷன் போட்டிகள் ஓரளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குங்க. பட் அதனால் பெரிய பாதிப்புகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இந்த கமிஷன் பேஸ்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு கணிசமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி அந்த ராஜகதி பயிற்சி அமையுது. இப்போது ஊழியர்களுக்கு இந்த பணியாளர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஏற்கனவே வேலையிடத்தில் இருந்த குளறுபடிகளை வந்து சரி செய்வது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதாவது கடந்த காலங்களில் வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு உற்சாகம் இல்லாமல் ஏதோ வேலைக்கு போனோம் வரங்கிற மாதிரியான ஒரு பிடிப்பேலாம் இருந்திருப்பீங்க கடகராசியில் பிறந்தவர்கள். இந்த காலகட்டத்தில் பழைய குளறுபடிகள் எல்லாத்தையும் வந்து களைவரதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்லையும் உங்கள் வேலைகளையும் வந்து புதிய உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க, சுறுசுறுப்புடன் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லி ஆகணும். தாமதமான சலுகை பயணங்கள் அதாவது வந்து இத்தனை நாளாக நீண்ட நாட்களில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருந்த ஊதிய உயர்வாகட்டும் அல்லது பதவி உயர்வாகட்டும் எல்லாமே வந்து இந்த காலத்தில் டக்கு டக்குன்னு அதாவது ரொம்ப சீக்கிரமாக நடந்து வரும். இந்த ராகு பகவான் 11 இடத்துல இருக்கும்போது பல வகையிலையும் முன்னேற்றமான பலன்களை செய்வாருங்கிறதால நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் அங்கீகாரம் வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கேற்ற ஊதிய உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும். வேலை பளுவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை பளுவு குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர வேலை பளுவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு அந்த வேலைகளில் வந்து ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய ஆற்றலை வந்து இந்த காலகட்டத்தில் ராகுபவன் ஏற்படுத்தி தருவார் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே சமயம்
உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மத்தியில் வந்து இந்த காலகட்டத்தில் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளை வந்து தாராளமாக மனநிறைவுடன் செயல்படுத்துவீங்கன்னு சொல்லலாம். உத்தியோகத்துக்கு போகிறவங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் திறமைகள் மற்றும் செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் அபரிமிதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த கொடுக்கக்கூடிய டார்கெட் எதுவாக இருந்தாலும் அதை நிர்வாகத்திடம் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவாக குறுகிய காலத்தில் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே சமயம் பதவி உயர்வு, விரும்பி இடமாற்றம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதுவே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவரின் அன்பு பாசம் வந்து அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்ப செலவுக்கு பண வசதி திருப்திகரமாகவே வந்துருக்கும்னு சொல்லலாம். அதே சமயம் சுயதொழில் புரிய பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பல மடங்கு உற்பத்தி பெருகும். அதே சமயம் விற்பனைங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு பல முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அல்லது வந்து எனக்கு கடன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடின் மூலியமாக கணிசமான லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு பகவான் பாசிட்டிவாக இருக்கிற காலகட்டத்தில் அமையும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதே சமயம் உபரி வருமானங்கள், அதே சமயம் சேமிப்பு வந்து பெறுகிறதுங்கிற மாதிரியான மிக மிக பாசிட்டிவான பலன்களை இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சியில் ஏற்படும். இப்போ வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கிறதுக்கு வந்து முக்கியமான தேவையை ஞாபக சக்தி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவரைக்கும் படிப்பு மேலே ஒரு ஆர்வமே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்த மாணவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராகுகதி பயிற்சிக்கு பிறகு படிப்பில் ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கிறது, புதிய ஆர்வம் பிறக்கிறங்கிற மாதிரியான பாசிட்டிவான சூழ்நிலை நடக்கும். படிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எளிமையாகவே கிடைச்சிடும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து குவாரண்டைன் இந்த டைமில் வந்து வைரஸ் வந்துருச்சு, அதனால் வந்து ஸ்கூலில் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாலும் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை வளர்த்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு அதிகரிக்கும். ஸோ கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலை ஏற்படக்கூடிய தேவையற்ற பலன்கள் இருந்து எப்படி வெளியில் வரணும்னு பார்க்குறதுக்கு ஒரு பரிகாரமாக சொல்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு வந்து திங்கட்கிழமை தோறும் அருகம்புல் மாலையை சூட்டி வழிபடுறதன் மூலியமாகவும் கேதுவின் அனுகிரகம் பெறும் வகையில் வந்து இந்த காலகட்டத்தில் விநாயகர் அருள் புரிவார். அதே சமயம் கேதுவோட அருள் கிடைக்கிறதுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாம், அல்லது படிப்புக்கு தேவையான பொருள் வாங்கி தர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையற்ற விஷயங்கள், அதே சமயம் இந்த புத்திர குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனசஞ்சனைகள் இது எல்லாத்திலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி பல வகையிலையும் உங்களுக்கு மிகச்சிறப்பான பயிற்சி, லாபகரமான பயிற்சிங்கிற அமையறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.